லட்சிம் தோ அன்பு நேயர்களுக்கு வணக்கம், வெல்கம் டு பெட்டாக் ஷோ. என்னடா பெட்டாக் ஷோ, ஈவினிங் இந்த மாதிரி லைட் எல்லாம் போட்டு இடத்துல இருக்குன்னு பாக்குறீங்களா? எஸ், இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு பெட்டாக் ஷோ தான். வர வர பெட்டாக் ஷோல வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவல சொல்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி, டிஃப்ரெண்டான ஒரு பெட் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு விஷயத்துக்காக பாக்க வந்திருக்கோம் இன்னைக்கு பெட்டாக் ஷோல. என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பெட் ஷாப்புக்கு போறோம். அந்த பெட் ஷாப்ல வந்து ஒன்லி பேர்ட்ஸ் தான் இருக்காங்க. எஸ், ஒன்லி பேர்ட்ஸ் தான் இருக்காங்க, ஒன்லி எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் இருக்காங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம பெட்டாக் ஷோல பாக்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா, பெட்டாக் ஷோல வந்து முஃபாசா பெட் ஷாப்ல இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். சூப்பர். ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக எனக்கு பேர்ட்ஸை பற்றி ஒன்றுமே தெரியாது. இத்தனை நாளாக வந்து டாக்ஸ் கேட்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணி அந்த மாதிரியே போயிட்டேன். பேர்ட்ஸ் என்னென்ன இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஷாப்பில், நம்ம ஷாப்போட ஸ்பெஷாலிட்டி என்ன? நம்மளோட ஷாப்போட பேசிக் ஸ்பெஷாலிட்டியே டேப்டு பேர்ட்ஸ் தான். ஸோ கையில் பழக்கிற பேர்ட்ஸ் வந்து எப்பயுமே வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்குது. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட காக்டெயில்ஸ்லேருந்து மக்காவுஸ் வரைக்கும் இருக்காங்க. ஓகே. அண்ட் மோஸ்டாக வந்துட்டு ரொசல்லாஸ் இருக்காங்க. டேம்டில் வந்துட்டு நம்மக்கிட்ட ரொசல்லாஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரொம்பவே ரேரான ஒரு ப்ரீட் தான். ஸோ அவங்க இருக்காங்க. ஸோ இதெல்லாமே இப்போதைக்கு போயிட்டுருக்கு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஏன்னா இவ்வளோ பேர்ட்ஸ் வச்சுருக்கீங்க, எல்லாமே சர்டிஃபைடா? ஆ, எல்லாமே சர்டிஃபைட் போ. பரிவேஷன்ற வெப்சைட்லேயும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. இது இல்லாமல் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாலையும் வந்துட்டு நம்ம வந்து பெட் ஷாப்புக்கான லைசன்ஸும் எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா இந்த கேள்வி தான் எல்லாரும் முதல்ல கேட்பாங்க. ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா சொல்றீங்களா, என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு? தாராளமாக. ஓகேண்ணா, நம்மகிட்ட என்னென்ன பேர்ட்ஸ் இருக்காங்க அட் ப்ரெசென்ட்ல, அவங்களோட நேம், அவங்களோட ஆர்ஜின், யார் யாருக்கு ப்ரிஃபரபிளாக கொடுக்கல, என்னென்ன சீசனுக்கு அடாப்ட் ஆவாங்க? இப்போ இவங்க வந்து காக்டெயில்ஸ். ஸோ ஆரிஜின் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியாலையும் மெயின்லேண்டுன்னு சொல்லுவோம், சென்டர் போர்ஷன். ஸோ டெசர்ட் ஸ்பீசிஸ் இதுங்கெல்லாம். ஸோ இவர் வந்து இந்த இடம். இவங்க பார்த்தீங்கன்னா கிரீன் சீக் கன்யூஸ். ஸோ அதில் இருக்க மியூட்டேஷன்ஸு, நம்மக்கிட்ட கிரீன் சீக் இருக்காங்க, எல்லோ சைடர் இருக்காங்க, சினமன் கன்யூர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ சைஸ் மேனேஜபிளா, இவங்க எல்லாமே நான் ஒரு குழந்தைக்கு பேர்ட பத்தி எதுவுமே தெரியாது வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாமே வந்துட்டு பிகினர்ஸே வந்து பிரீட் பண்ணிருக்காங்க. நம்ம கிட்ட பேரா வாங்கி ஒன் இயர் எல்லாம் வச்சுட்டு முட்டை போட்டு குஞ்சு எல்லாம் பொறிச்சிருக்க பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு ஐ சஜஸ்ட் ஆல்வேஸ் கோ ஃபார் திஸ் பிரீட். இவங்க பேரு ஆர்னேட் லாரிகீட். ஸோ இவங்கள தான் நான் வந்து இப்போ இந்த இவங்க லேடிஸு, கிட்ஸு, அவங்கள மாதிரியான ஆட்களுக்கு. ஸோ உங்களுக்கு வீட்டில் வந்துட்டு தனியாக இருக்காங்க லேடிஸு, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பேச்சு துணைக்கான ஆளாக வேணும். ஏன்னா இவங்க நல்லா பேசுவாங்க. அப்படியா? ஆமாம். இவங்க இப்போ பேசுவாரா? இவர் குட்டி தானே, ஒரு ஃபைவ். ரெண்டாவது இந்த பேர்டோட நேச்சர். இப்போ இந்த பேர்டு வந்ததுக்கும் இந்த பேர்டு வந்ததுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும், துரு துரு துருன்னு இருக்கும். ஸோ அந்த ஒரு இது இருக்கும். ஸோ இது வந்து ப்ளூ த்ரோட்டட் கன்யூர். த்ரோட் அந்த ப்ளூவாக இருக்குல்ல. ஸோ இதில் வந்துட்டு கலர் குவாலிட்டின்றது இந்த பேர்டில் வந்துட்டு நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். ஸோ அந்த ரெட்டு, அந்த ஆரஞ்சு, மரூனு, ப்ளூ, இது எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ப்ளூ த்ரோட்டட் கன்யூரோட கலர் காம்பினேஷன். இப்போ நம்ம கை ஃபுல்லாக கொடுக்குறோன்னா அந்த பிரச்சனை இருக்கும். ஸோ இவனை வச்சு என்னால் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கா பேர்டுன்றத காமிக்க முடியும். பிகாஸ் இப்போ இந்த இதை பாருங்க, இந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு வந்து பேர்டுக்கு வந்துட்டு நல்லா அந்த யூ ஷேப்ல இருக்கும். சோ இது வி ஷேப்ல இருக்க கூடாது. ஓகே. செஸ்ட் வந்து இப்படி வர கூடாது. ஆமா, இப்படி இருக்கணும். லைக் யூ ஷேப்போட எண்ட் போஷன் மாதிரி. சோ அதே மாதிரி கண்ணு, கண்ணு எப்பயுமே பார்க்கணும். இப்போ இந்த வாயையும் பாருங்க, வாயும் வந்துட்டு உள்ள தெளிவா இருக்கணும். எந்த டிஸ்சார்ஜும் இருக்கக்கூடாது. கண்ணு, அதுக்கப்புறமா நாஸ்டில், இது எல்லாத்துலயுமே அழுக இந்த மாதிரியான எந்த இதுவும் இருக்கக்கூடாது. இதுல பாத்தீங்கன்னா நம்ம இதுல பார்த்தா அவங்களே தான். ஸோ கொஞ்சம் லைட்டர் கலர்ஸ் எல்லாருமே இதுல ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இவரு மட்டும் கிரிம்சன் பெலி கன்யூர். ஸோ அந்த ஏரியா வந்து கொஞ்சம் கிரிம்சனா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். இவங்க எல்லாருமே அதே பைனாப்பிள்ஸ். ஸோ இப்போ இவங்க எல்லாருமே ஒரே பிரீட், பயூரா ஃபேமிலின்னு சொல்லுவோம், பயூரா ஃபேமிலி ஆஃப் கன்யூர். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு அந்த பிகினருக்கு வந்துட்டு கரெக்டான இதுதான். ஸோ கலரேஷன் மட்டும் வேற.
ஓகே இவங்களா யாருன்னா, சோ இவங்க வந்து சன் கன்னியோ. சன் கன்னியோ, சன் கன்னியோ. ரொம்ப அந்த நேம் அந்த ஆரஞ்சு கலர் இருக்க. ஆமா, ஆக்சுவலா நல்ல சூரியன் மாதிரி இருக்கும். வாவ், லுக் அட் திஸ். ஒரு 25-30 இயர்ஸ் வரைக்கும் லைஃப் ஸ்பான் வரும். ஒரு டிஸ்அட்வான்டேஜ், ரொம்ப நாய், ஃப்ரீக்வென்ட் நாய். பட் ஆனா ஒன் ஆஃப் த மோஸ்ட் சாஃப்டஸ்ட், ஒரு சூப்பரான ஒரு பெட். பட் ஃபுல் பாடியை டச் பண்றதுக்கு மட்டும் ஒரு 2-3 இயர்ஸ்ல அலோவ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனா நல்லா நீங்க பாண்ட் ஆயிட்டீங்க பேர்டு கூட, நல்லா அஃபெக்ஷனேட்டா இருக்கீங்கன்னா பேர்டு அஃபெக்ஷனேட்டா இருக்கும், அந்த ஃபுல் பாடியை டச் பண்றதுலாம் இருக்கும். ஸோ ஒரு அதெல்லாம் மேண்டேட்டரியா வச்சுக்கோங்க, ஃபுல் பாடியை டச் பண்ணி விளையாடுறது இது எல்லாமே மேண்டேட்டரியா வச்சுக்கோங்க இந்த பேர்டை பொறுத்த வரைக்கும். பட் ஒன் ஆஃப் த சாஃப்டஸ்ட் பேர்டு. ஸோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே குட்டீஸ். ஸோ சன் கன்னியஸ் வந்து குட்டீஸ்ல இந்த மாதிரி தான் இருப்பாங்க. வளர்ந்தோடனே இந்த மாதிரி கலரேஷன் மாறிடும். எனக்கு எல்லாரும் ஃப்ரெண்ட்லயே வராங்க, எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. சில பேர்ட்ஸ் எல்லாம் வந்து புதுசா ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னா ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவாங்க போறதுக்கே. இல்ல, இவங்க வந்து சோஷியலைஸ்டு பிளஸ் குட்டிங்க தான். ஓகே, சோ அதனால பிரச்சனை இல்ல. சோ இப்ப என் கையில இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ரூபினோ ரோசில்லா. சோ இவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க? சோ இவங்க வந்து பிரீட் ஆனது பெங்களூர். சோ ஆக்சுவலா வந்து ரோசில்லா தான் இருக்கிறதுலயே டஃபஸ்ட் டு ஹேண்ட் ரைஸ். ரெண்டாவது பேர்டு வந்துட்டு ரொம்ப டஃபஸ்ட் டு டேம். இந்த மாதிரி கையில நிக்க வைக்கிறது வந்துட்டு ரோசில்லா அதுல ரொம்ப கஷ்டம். அழகா இருக்கு, பயங்கரமா இருக்கும், எக்ஸலண்டான ஒரு என்ன சொல்ல ஒரு மாஸ்டர் பீஸான பேர்டு இது. ஸோ இப்போதைக்கு நம்ம கிட்ட வந்துட்டு ருபினோ இருக்காங்க, ஈஸ்டர்ன் ரோசெல்லாம் ஒரு பேர் இருக்காங்க. இவங்களோட ஆரிஜின், இவங்களோட ஆரிஜினும் ஆஸ்திரேலியா. இவங்க எல்லாமே ஆஸ்திரேலியன் பாரகீட்ஸ்ன்னு தான் சொல்றது, அந்த பாரகீட் ஃபேமிலியில தான் இருக்காங்க. டாக்கிங் எபிலிட்டி பெருசா எதிர்பார்க்காதீங்க. ஒரு யூனிக்கான பேர்டுக்கு தாராளமா போலாம். ரொம்ப சைலண்ட், ரொம்ப சைலண்ட். அபார்ட்மெண்ட் அந்த மாதிரி இதுல நீங்க பேர்டு வச்சுக்கலன்னு சொல்லி வெளில சொல்லலாம். இவங்க வந்து ப்ளூ குவேக்கர் பேரட். ஸோ குவேக்கர் பேரட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் நேட்டிவ். ஸோ நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேரட் வந்து இது. ஏன்னா போன வருஷத்துலேருந்து நான் சேல் பண்ணும்போது எனக்கு போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து நான் அதிகப்படுத்திருக்கேன் குவேக்கர்ஸ். ஸோ ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்து ஃபீட்பேக். ஸோ குவேக்கர்ஸ் வந்துட்டு லைக் லாஸ்ட் 2 இயர்ஸ் நம்ம விட்ட வரைக்குமே பேர்டு செக்ஷுவல் மெச்சூரிட்டி ஆனாலுமே ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கு. ஸோ மற்ற பேர்டு மாதிரி வந்துட்டு அந்த டைம் அக்ரெஷன் இருக்கிறது இல்லை. ஸோ ஒன்று, ரெண்டாவது மேஜராக பார்த்தீங்கன்னா அந்த சைஸ், மேனேஜபிளான சைஸு, கலரு. பீக் வந்துட்டு உங்களுக்கு அந்த இரிட்டேட் பண்றது, இந்த கடிக்கிற மாதிரியான பீக் கிடையாது, பவர்ஃபுல்லான பீக் கிடையாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஊர்ல எப்ப ஒரு கிளி வாங்கினாலும் பேசுமா? ஆமா. ஸோ அதை வந்து இவங்க ஃபுல்ஃபில் பண்ணிடும். ஸோ என்ன கேட்டா, நீங்க வந்து எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு பேர்டு வாங்கணும், ஏதோ ஒரு கிரைட்டீரியா நீங்க வச்சீங்கனாலுமே சரி, ஒரு குழந்தைக்கோ இல்ல லேடிஸ்க்கோ இல்ல உங்களுக்கோ வீட்டுல வச்சுக்கணும், சவுண்ட் இருக்க வேண்டாம், எனக்கு ப்ராப்பரா இருக்கணும், ஒரு நல்ல பேர்டு சஜஸ்ட் பண்றீங்கன்னா ப்ராப்பரா ஒரு குவேக்கர் பேரட் எடுத்துக்கலாம், ஒன் ஆஃப் தி பெஸ்ட். பட் ஒன் திங், ஹேண்ட் ரைஸ் பண்ணும்போது ப்ராப்பரா ரைஸ் பண்ணலாம். ரெட் லாரி, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரெட் காலர்டு. இவரு வந்து ரெட் காலர்டு, அவரு வந்து ரெயின்போ. ஸோ ஒரு ரெயின்போ இருக்காங்க, ரெண்டு ரெட் காலர்டு இருக்காங்க, ஒரு ரெட் லாரி இருக்காங்க. இவங்க ஆக்சுவலா வந்து இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த இது எல்லாமே ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. குட்டி 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 ப்ளூஸ் இருக்கும். ஸோ இப்போ வளர வளர பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபெராரி ரெட்ல வரும். ஸோ ஒரு ஃபெராரி காரோட ரெட் இருக்கும் உங்ககிட்ட. பார்த்தீங்களா, என் கையை பிடிச்சி கடிச்சு வச்சுருக்கேன். டேய், சாப்பிட கொடுக்கலையா அவங்க? நான் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கிறேன்னா சிம்பாலிக்காக சொல்கிறாங்க. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நீங்க கிராஸ் வைக்க கூடாது எப்படி. ஆக்சுவலா ஒரு பேர்டோட டைம் இல்ல, பட் ஆனா வந்து
ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நினைச்சா உங்க விரல எடுக்கிற அளவுக்கான பவர் அதுல இருக்கு. ஓகேவா? ஆக்சுவலா ஒரு மைனர் பிராக்சர் கொடுக்கக்கூடிய பவர் அதுல இருக்கு. இப்போ ஒரு வால்நட் கொடுத்தோம்னா அசால்ட்டா உடச்சு தள்ளிடுவோம். இந்த மாதிரி ஒரு மெஜஸ்டிக்கான பேர்ட் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க பேசிக்கா என்ன விஷயம் தேவைப்படும்? மேஜரா நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் பொறுமை. ஸோ இந்த பேர்டுக்கு வந்துட்டு ஒரு நல்ல மூட் டேவும் இருக்கும், கெட்ட மூட் டேவும் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு யூ ஹாவ் டு பி பேஷண்ட். ஸோ பேர்டோட ட்ரஸ்ட்டை நீங்க கெயின் பண்ணும், அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வேலை. ஸோ வந்து நீங்க வந்து பேர்டை வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே முடிஞ்ச அளவுக்கு அந்த லைக் அந்த ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி வந்துட்டு எடுத்துட்டு போறது. மேக் ஷோர் டிராவல் பண்ணுங்க, எங்கன்னா வெளியில எடுத்துட்டு போங்க. ஏன்னா பேர்டுமே வந்துட்டு ஒரே இடத்துல இருக்கிறது வந்து பிடிக்க போறது இல்லை. ஸோ டிராவல் பண்ண பாருங்க. ரெண்டாவது வந்துட்டு டயட் வேரியேஷன் கொடுங்க, நட்ஸ் கொடுங்க, ஃப்ரூட்ஸ் கொடுங்க, வெஜிடபிள்ஸ் கொடுங்க. இன்னொரு ஒரு மிக்ஸ் இருக்கு, ஹேண்ட் ஃபீடிங் சிக்ல இருந்து, அதாவது குட்டி பிறந்த குட்டி இப்ப நம்ம ஹேண்ட் ஃபீட் பண்ணோம்ல அந்த சைஸ்ல இருந்து நம்ம வந்து பேர்டை வளர்த்தாதான் பேர்டு வந்து என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஒரு டாகு இல்ல ஒரு கேட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு குட்டியில இருந்து அதோட தாய்கிட்ட வளரும், அதோட டெரிட்டரி ஒன்றும் பெருசா மாத்திக்காது, அதே டெரிட்டரிக்குள்ளேயே இருக்கும். இல்ல அதே பேக் கூடயே தான் இருக்கும், டாக்லாம் அதே பேக் கூட தான் இருக்கும். ஸோ அதுங்களுக்கு வந்து விசுவாசம் கொஞ்சம் அதிகம் குட்டியில இருந்து வரக்கும் போது. ஸோ அதே இது வந்து கேட் வந்து அது அந்த பக்கத்துல இருக்க டெரிட்டரி மேட்சிங்ல தான் இருக்கும். ஸோ அதனால வந்து அது அது ஒரு ஒரு அளவுக்கான பெட்டா இருக்கும். பட் ஆனால் பேர்ட்ல கான்ட்ரடிக்டா என்ன ஆகுதுன்னா, பேர்ட் வந்து அதோட அப்பா அம்மா கூட தங்காது, அந்த ஃபிளாக் கூடயும் தங்காது. ஸோ கம்ப்ளீட்டா வேற இடத்துக்கு போயிடும். ஸோ அதுங்களோட நேச்சரே அதான். ஸோ இன்கேஸ் நீங்க அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க, குட்டியிலேருந்து வளர்த்து நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன்ன்றதுல எனக்கு வைல்ட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி ஹையர். ஸோ அதோடைய டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நம்மளே ரைஸ் பண்ற பேர்டு நம்மளை அப்பா அம்மாவா தான் பார்ப்போம், நம்மளை விட்டு வெளியில போறது தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். பட் ஆனால் 3-4 மாசத்துல நீங்க அக்வயர் பண்ற பேர்டு வந்து உங்களை புது ஃபிளாக், உங்களை வந்து ஒரு மேட்டா தான் பார்ப்போம். ஸோ லைஃப் லாங் உங்க கூட இருக்கிறது வந்து பிரச்சனை இருக்காது. என்ன கேட்டால், நீங்க சின்ன பேர்ட் போறதோட எவ்வளவுக்கு எவ்வளோ பெரிய பேர்ட் போறீங்களோ இன்னும் ஈஸியா. இந்த பேர்டோட லைஃப் ஸ்பேன் 50 இயர்ஸ் வரும், ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன். ஸோ ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் உங்களுக்கு 50 இயர்ஸ் வரும்போது உங்களுக்கு கம்பேரிட்டிவா ஈஸியா இருக்கும். இன்ஃபெக்ஷனை ரெசிஸ்ட் பண்ற விதமா இருக்கட்டும், பேர்டே வந்துட்டு உங்களுக்கு மானிட்டர் பண்றதுமே வந்து கம்பேரிட்டிவா ஈஸியா. எஸ் நாங்கள் வந்து இப்போ பேர்ட்ஸ் ஃபீட் பண்ண போகிறோம். எனக்கு பேர்ட்ஸ் ஃபீட் பண்ணுறதுனா என்னன்னே தெரியாது, எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஆனால் இப்போ பேர்ட்ஸ்க்கு எப்படி ஃபீட் பண்ணும், என்ன மாதிரி ஃபீடிங் கொடுக்கணும் இதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு இப்போ பேர்ட்ஸை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற பர்சனுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி. ஃபைன், ஓகே. நீங்கள் ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேர்டை எப்பயுமே வந்துட்டு செக் பண்ண வேண்டியது, வாயை எப்பயுமே செக் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபீடிங்கில் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருந்தீங்க, வாயில் ஏதோ அல்சர் மாதிரி வந்துருச்சு, இந்த மாதிரினா ஃபீட் நீங்கள் பண்ணி முடிச்ச அந்த டைம்ல தெரிய போறது இல்லை. ஸோ அந்த ஃபீடிங் இருக்கும் ஏதாச்சும் ஒன்று. இப்போ வெறும் வயிற்றுல இருக்கும் போது அந்த ஸ்கின்னோட கலர் அப்படியே வெளியில தெரியும். ஸோ எப்பயுமே வந்துட்டு அந்த வாயை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து சேஃபர் சைடு. ஹேண்ட் ஃபீட் பண்ணும் போது இப்போ இந்த இது வந்து A19. ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா A21 இருக்கு, A18 ஒன்று இருக்கு. ஸோ A19 நம்ம ஏன் இந்த குட்டிக்கு யூஸ் பண்றோம்னா, இவங்களுக்கு வந்து ஃபேட் கொஞ்சம் அதிகமாக தேவை. ஸோ அதனால பேர்ட் வந்து இப்படி ஃபுல்லா ஹோல்ட் பண்ணிருக்கு. ஸோ உங்களுக்கு லெஃப்ட் தம்பு வந்துட்டு பேர்டோட சைட்ல இது ஹோல்ட் ஆயிருக்கு. ரெண்டாவது ஹெட்டை வந்து நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து லைட்டா உள்ள விடும்போது பேர்டு குதிக்கும். ஸோ பொறுமையா ஃபீட் பண்ணணும். ஸோ இதை வந்து நான் ஃபாஸ்டாகவும் கொடுத்துடக்கூடாது, மூக்கில் புறை ஏறிக்கும். ஸோ மூக்கு வழியாக சாப்பாடு எப்பயுமே வந்துடக்கூடாது. ஸோ புறக்க ஏறுதான்றதை நம்ம எப்பயுமே பார்த்துக்கணும். நீங்கள் வந்து கரெக்டாக இப்படி வைக்கிறீங்களா, பேர்டு ஜம்ப் பண்ண பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நம்ம கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ கொடுத்து முடித்த உடனே பேர்டை தூக்கக்கூடாது, விட்டுறணும். ஏன்னா நம்மள மாதிரி தான் முழுங்கணும். முழுங்கிட்டு பேர்டு ஃபுல்லாக ஸ்வாலோ பண்ணி முடிச்சிருச்சான்னு பார்த்துட்டு தூக்கும் போது எப்பயுமே காலுக்கு தான், காலுக்கும் பாடிக்கும் தான் ப்ரெஷர் கொடுக்கணும். இந்த ஏரியா இந்த கொழுக்குழுன்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏரியாவுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ஸோ எவ்வளோ ஃபீடிங் கொடுக்கணும் ஒன் டைம், நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் ஃபீட் பண்ணணும்? நான் வந்து காலியாக பண்ணிடுறேன் தான். ஸோ டிபிக்கலாக இந்த ஏஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேர்டு வந்து 5 வேளை சாப்பிடும், சில டைம் 6 வேளை கூட போகலாம். பட் ஆனால் ஒரு 3 வேளை 2 வேளை இந்த மாதிரி எல்லாம் ஆச்சுன்னா பேர்டு ப்ராப்ளம் எதுவும் இருக்கு. நான் போடுறீங்க இப்படிலாம் வெயிட் பண்ணலாமா? கியூட். பாதாம் தான் கிலோ 1000 ரூபா, வெயிட் பண்ணலாமா? அப்படி சாப்பிட்றத முடிச்சா நீ பாதி கீழே போட்டுட்டு இருக்க. நான் சாப்பிட்றத பார்த்துக்கலாம், டைம் ஆகிடும். நான் வீட்டுக்கு போய் நான் சாப்பிட்டு நான் தூங்கணும்ல, நான் அப்படி லாஸ்ட் வாய் ஆக்காட்டு. ஆ கொடுக்க மாட்டியா? ஆ
நான் வச்சு கொடுக்குறேன்.